அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருந்த 55வது வீடியோவில் முழங்கால் மூட்டோட அமைப்பை பற்றியும் அதில் எந்தெந்த பகுதியில் எதனால் வலி வரும் அப்படிங்கிறத பற்றியும் முழங்கால் வலியையும் முழங்கால் மூட்டு தேய்வதையும் தடுக்கக்கூடிய சில முக்கியமான முழங்கால் பயிற்சிகளை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஆரம்ப நிலை முழங்கால் மூட்டு வலியையும் ஆரம்ப நிலை முழங்கால் மூட்டு தேய்மானத்தையும் முற்றிலும் குணமாக்கக்கூடிய 4 எளிய முழங்கால் மூட்டு பயிற்சிகளை பற்றி ரொம்ப தெளிவாக விரிவாக நானே சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக பாருங்கள். ஆரம்ப நிலை முழங்கால் மூட்டு வலியில் தசைகளோட இயக்கமும் வலிமையும் பாதிக்கும், ஆனால் மோசம் அடையாது. அதே மாதிரி முழங்காலில் வலி இருந்தாலும் பெரிய அளவில் முழங்கால் மூட்டில் பிடிப்பு வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, மேற்கொண்டு தசைகளோட இயக்க குறைபாட்டை தவிர்ப்பதற்கும் தசைகளின் அளவும் வலிமையும் குறையாமல் பாதுகாக்கவும் மூட்டு பிடிப்பு வராமல் தடுத்து மேற்கொண்டு மூட்டு தேய்மானத்தை தடுத்து முழங்கால் மூட்டை வலிமைப்படுத்தி வலியை நிரந்தரமாக குணமாக்கவும் தான் இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யணும். ஆனால் நிறையா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில் முழங்கால் மூட்டு வலி இருக்கும்போது ஊசி, மாத்திரை, நீ கேப்பு, ஆயில் மசாஜ் இதையெல்லாம் பயன்படுத்தி தற்காலிக நிவாரணத்தை தான் தேடிக்குவாங்க. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க டாக்டர், இதெல்லாம் யார் போய் செய்கிறது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி மூட்டு ரொம்ப தேஞ்சு நடக்க முடியாமல் சிரமப்படும் போது தான் மாங்கு மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பெருசாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் லேசான மூட்டு வலி இருந்தால் தயங்காமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிற பயிற்சிகளை தொடர்ந்து டெய்லி செஞ்சிங்கன்னா உங்கள் முழங்கால் மூட்டை பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக ஆரம்ப நிலை முழங்கால் மூட்டு வலிக்கான எளிய பயிற்சிகள் என்னென்ன, அதை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அதில் என்னென்ன தவறுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ முழங்கால் மூட்டு வலியை குணமாக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், அதாவது முழங்கால் மூட்டுக்கு முன்பக்கமாக மேலே இருக்கக்கூடிய இந்த குவாட்ரிசெப்ஸ் தசையை வலிமைப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஐசோடோனிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஒரு சேரில் இது மாதிரிக்கு கால் 90 டிகிரியில் இருக்கிற மாதிரிக்கு வச்சு உட்காந்துக்குங்க. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வலி இருக்கிற காலை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டணும், பாதம் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும், இதை உங்களை நோக்கி இப்படி இழுக்கணும். இந்த மாதிரிக்கு இழுத்து முழங்காலை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 10 எண்ணிக்கையை அப்படியே நிறுத்தி வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மறுபடியும் அதே மாதிரிக்கு நல்லா நீட்டுறீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாதம் இப்படி இருக்கும், இதை நல்லா இப்படி மேலே இழுத்து 10 எண்ணிக்கை அப்படியே வச்சுருக்கணும். 1, 2, 3, 10. அடுத்ததாக இந்த பயிற்சியை ஒரே நேரத்தில் ஒரு காலுக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது, ரெண்டு காலுக்குமே தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு ரெண்டு கால் மூட்டுமே வலி இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு கால் மூட்டு மட்டும் வலி இருக்கு, இன்னொரு கால் நல்லா இருக்கும். இந்த பயிற்சி வந்து நல்லா இருக்கிற காலுக்குமே செஞ்சால் இந்த மூட்டு வலியை பூர்ணமாக தவிர்த்தரலாம். அதாவது ரெண்டு கால்லையும் ஒரே நேரத்தில் நல்லா நீட்டி மெயின் இந்த பாதத்தை மட்டும் உங்களை நோக்கி நல்லா இப்படி இழுத்து 10 எண்ணிக்கை அப்படியே வச்சுருக்கணும், அப்புறம் மடக்கிடணும். இப்போ இந்த பயிற்சியில் பொதுவாக நடக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து காலை ஃபுல்லாக நீட்ட மாட்டாங்க, அதுக்கு காரணம் முழங்கால் வலி இருக்குதுன்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் நீட்டியிருப்பாங்க.
அதாவது வலி முழங்கால்ல இருந்தாலும் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டி வச்சுக்கிறதா இந்த பயிற்சியோட பலன் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதத்தை நிறைய பேர் இந்த பொசிஷனில் வச்சு காலை நீட்டியிருப்பாங்க, இது தவறு. அடுத்தது நியூட்ரல் பொசிஷனில் வச்சுருப்பாங்க, இதுவும் தவறு. பாதத்தை முழுமையாக உங்களை நோக்கி இழுத்து வச்சுருக்கணும், இது மட்டும்தான் கரெக்ட். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீட்டும் போது ஆர்வ கோளாறுல நிறைய பேர் தொடையும் சேர்த்து இப்படி மேலே தூக்கிடுவாங்க, இந்த இடத்துல கேப் வரும், இது செய்ய தேவையில்லை. கால் தொடை வந்து சேரில் ஒட்டி இருக்கணும், இந்த முழங்கால் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பாதம் உள்நோக்கி இருக்கணும், இது மட்டுமே கரெக்டான பயிற்சி முறை. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பயிற்சியை எவ்வளவு நேரம் எவ்வளவு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரிக்கு நல்லா காலை நீட்டி பாதத்தை உள்பக்கமாக இழுத்து 10 எண்ணிக்கை வரைக்கும் வச்சுருக்கணும், மடக்கிடணும்னு சொன்னேன். இந்த மாதிரிக்க முதல் 10 நாளைக்கு காலையில் 3 நிமிஷமும் சாயந்தரம் 3 நிமிஷமும் செய்யுங்க. 10 நாளைக்கு அப்புறம் காலையில் 5 நிமிடம் வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, சாயந்தரமும் 5 நிமிடம் வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பயிற்சியை நீங்கள் லைஃப் லாங் செஞ்சீங்கன்னா உறுதியாக முழங்கால் வலி திரும்ப திரும்ப வராது, இருக்கிற வலி நல்லா குணமாகும், உங்கள் முழங்காலுக்கு நான் கேரண்டி. அடுத்ததாக ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து, முழங்காலுக்கு பின்பக்கமாக பின்தொடை தசையை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இந்த தசைக்கு பேர் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இந்த தசை என்ன இயக்கத்தை முழங்காலுக்கு கொடுக்குது அப்படின்னா, இந்த காலை இப்படி பின்பக்கமாக மடக்கக்கூடிய செயலை இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் தான் செய்யுது. இதையும் நல்லா வலிமைப்படுத்தினா முழங்கால் நல்லா வலுவாக இருக்கும். இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு சேரோ அல்லது ஒரு டேபிளோ போட்டு சப்போர்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப அதில் வெயிட் கொடுத்து இப்படி முன்னாடி குனிஞ்சுக்கிட்டுலாம் போகக்கூடாது, ஜஸ்ட் தொட்டுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு கையை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக இந்த முழங்கால் மூட்டை இப்படி பின்பக்கமாக இயக்கணும், அப்படியே கீழே கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். இதுதான் பயிற்சி. இதில் வந்து 10 எண்ணிக்கைக்கு நிறுத்தவல்ல தேவை இல்லை, அப்படியே மடக்கிறீங்க, அப்படியே கீழே கொண்டு வந்துடுறீங்க. ஒரு கால் மாற்றி இன்னொரு காலுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். இப்போ நான் ரைட் லெக் செஞ்சேன், அடுத்தது லெஃப்ட் லெக் அதே மாதிரிக்கு செய்யலாம். அதாவது மூமெண்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கலாம், நிறுத்தி நிறுத்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பயிற்சி வந்து முழங்காலோட பின்தசையான இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸை நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. இந்த ரெண்டாவது பயிற்சியில் பொதுவாக நடக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த தொடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், உடம்போட லைனில் இருக்கணும், இந்த முழங்கால் மட்டும்தான் இப்படி மடங்கணும், இந்த மாதிரிக்கு பண்ணுறது தான் கரெக்டான பயிற்சி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தொடையும் முன்பக்கமாக இப்படி தூக்கி முழங்காலை மடக்குவாங்க, இது தவறான மெத்தடு, இந்த மாதிரிக்கு செய்யக்கூடாது. ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழங்காலை நீங்கள் மடக்கும் போது இந்த முழங்கால் தானாக எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மடக்கி நீட்டினிங்கன்னா போதும். நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறுல முழங்கால் ஃபுல்லாக மடக்கணும் அப்படின்ட்டு கையை வச்சு இப்படி சப்போர்ட் பண்ணி இழுப்பாங்க, இது தேவை இல்லை. இந்த பயிற்சிக்கு முழங்கால் மூட்டு பிடிப்பு இருந்தால் மட்டும் இந்த மாதிரிக்கு செய்யலாம், தவறு கிடையாது. மூணாவது மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த வகையான சப்போர்ட் இல்லாமல் இது மாதிரி செய்வாங்க, இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிளையோ ஒரு சேரையோ அல்லது ஒரு செவுத்துக்கு முன்னாடி இந்த நின்றுக்கிட்டு இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த ரெண்டாவது பயிற்சியை எத்தனை எண்ணிக்கை ஒரு நாளைக்கு எத்தனை முறை எவ்வளவு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு 10 நாளைக்கு காலையில் 10 முறை சாயந்தரம் 10 முறை செய்யுங்க. 10 நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையை அதிகம் பண்ணி அதிகபட்சம் காலையில் 25 முறை சாயந்தரம் 25 முறை உங்கள் ஆயிலுக்கு செய்யலாம், முழங்கால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக மூணாவது பயிற்சி வந்து, முழங்காலுக்கு முன்பக்கமாகவும் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய
இந்த ஆங்கிள் அண்டு ஃபூட் டார்சிஃப்ளெக்சர்ஸ் அப்படிங்கிற இந்த தசை கூட்டத்தையும் காஃப் மசில் அப்படிங்கக்கூடிய இந்த கெண்டைக்கால் தசையையும் வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஆனால் கவனமாக செய்யணும். இப்போ இந்த எக்ஸசைஸை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். உடம்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து குதிங்காலை தூக்குறீங்க, பாதத்தை தரையோடு சமமாக வைக்கிறீங்க, முன்பக்கம் விரலையும் முன்பக்கம் பாதத்தையும் தூக்குறீங்க, மறுபடியும் பாதத்தை சமமாக வைக்கிறீங்க. இது ஒரு முறை. இந்த மூணாவது பயிற்சியில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக செய்யும்போது உடம்பு நேர்கோட்டில் இருக்கணும், குதிங்கால் மட்டும்தான் இப்படி மேலே போகணும், பாதம் தான் இப்படி மேலே தூக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குதிங்காலை தூக்கும் போது உடம்பு இப்படி வளைச்சிக்கிட்டு பட்டக்ஸ் இப்படி முன்னாடி கொண்டுகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிக்கே பாதத்தோட முன்பக்கத்தை தூக்கும் போது இப்படி பின்னாடி பட்டக்ஸை கொண்டுகிட்டு போய் உடம்பை முன்னாடி வளைச்சிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அதே மாதிரிக்கே ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிங்காலை தூக்கும் போது நிறைய பேர் இப்படி முட்டியை மடக்கிடுவாங்க. இது ஒரு மிஸ்டேக். மூணாவது, ஃப்ரண்ட்டில் சப்போர்ட் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் குதிங்காலை தூக்குவாங்க. இந்த நேரத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் முன்பக்கம் விரலையும் பாதத்தையும் தூக்கும் போது உடம்பு இப்படி இம்பேலன்ஸ் ஆகும், தடுமாறிட்டு உழுந்துருவாங்க. அதனால் முன்பக்கமாக ஒரு சேரோ டேபிளோ வச்சு செய்கிறது தான் இந்த எக்ஸசைஸுக்கு பாதுகாப்பானது. இந்த மூணாவது பயிற்சியை ஒரு நாளைக்கு எத்தனை முறை, எத்தனை எண்ணிக்கை, எவ்வளவு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 தடவை செய்யுங்க. 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையை அதிகம் பண்ணி அதிகபட்சம் 25 முறை காலையில், 25 முறை மாலையில் செய்யலாம். இது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் செய்யலாம், இத்தனை நாள் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த எக்ஸசைஸோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த காஃப் மசிலை வந்து செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிளில், இந்த பாதத்தில் வரக்கூடிய, அதாவது கணுக்கால்லையும் பாதத்துலேயும் வரக்கூடிய வீக்கத்தை இந்த எக்ஸசைஸ் நல்லாவே குணமாக்கும். அதே மாதிரிக்கே வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கக்கூடிய இந்த இரத்த குழாய் அடைப்பையும், டிஏஓ அப்படிங்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பையும் இந்த பயிற்சி வந்து நல்லாவே குணமாக்கும். நாலாவதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சி, இந்த பயிற்சியை வந்து நின்றுக்கிட்டு தான் செய்யணும். இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பெண்கள் சமையல் கட்டில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு சமையல் பண்ணுவாங்க, தள்ளுவண்டி வியாபாரிகள், போலீஸ்மேன், நர்ஸ், சர்ஜன், இந்த மாதிரிக்கே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதாவது இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். இந்த முழங்கால் சில்லான பெட்டல்லாவை வந்து மேலே டைட் பண்ணணும். அதாவது இந்த குவாட்ரிசெப்ஸ் அப்படிங்கக்கூடிய முன் தொடை தசையை நீங்கள் நல்ல இறுக்கமாக டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெட்டலாம் நல்லா மேலே ஏறும், அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த காலுக்கு அதே மாதிரிக்கே நல்ல இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை டைட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த காலுக்கு, இந்த மாதிரிக்கே ஒரு கால் மாற்றி ஒரு கால் நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு ஞாபகம் வர்றப்போலாம் இந்த பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சியோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட முழங்கால் வலிக்கில் வந்து இந்த முழங்கால் மூட்டு லேசாக இப்படி பெண்டாகிட்டு போகும். இந்த மாதிரிக்கே முழங்கால் மூட்டு பெண்டாகாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த பயிற்சி, இந்த மசில்ஸை டைட் பண்ணுறது. ரெண்டாவது, ஆரம்ப நிலை மூட்டு வழியில் இந்த பயிற்சியை ரெகுலராக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரிக்கு முழங்கால் முட்டு பெண்டாகாமல் தடுக்கலாம். இந்த நாலாவது பயிற்சியை எவ்வளவு நேரம், எவ்வளவு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் நிற்கும் போதெல்லாம், உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இந்த பயிற்சி செய்யலாம். இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த 4 பயிற்சிகளையும் ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும்போது இந்த தொடையில், இந்த கெண்டக்கால்லையெல்லாம் வந்து ரத்தம் கட்டின மாதிரிக்கு ஒரு 2-3 நாளைக்கு வலிக்கும். அதுக்கு சுடுதண்ணி ஒத்தனை வச்சிங்கனாவே அந்த வலியெல்லாம் தானாக சரியாக போயிடும். வலிக்குதேன்னு எக்ஸசைஸை நிறுத்த வேண்டாம்,
வேணா வலி குணமாகற வரைக்கும் எக்ஸசைஸோட எண்ணிக்கையை வேணா நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட முட்டியை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.